மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலனை இப்பொழுது நாம் பார்ப்போம். அன்பு தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி வக்ரமாகி ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வக்ரமாகி இருக்கிறார். ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். புத பகவான் ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண வீட்டில் மிகுந்த பலத்துடன் இருக்கிறார். ஆனால் ராசியை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அதிகமான டென்ஷன் கோபம் வரும். ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் ஒன்று அதிகமாகவும் இல்லாட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பிளட் ஊஸ் ஆகும் பொழுது தான் நம்மளுக்கு ஹார்மோன் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்ன ஆகுதுன்னா, மைண்டில் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போன் மேரோ இல்லாட்டி தசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வீட்டில் வேலை செய்கிறவங்க ஆகட்டும், ஃபேக்ட்ரிஸ் இது போன்ற இடத்துல வேலை செய்கிறவங்களாகட்டும், கூர்மையான ஆயுதங்கள் நெருப்பு இந்த விஷயங்களில் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த காலகட்டத்திற்கு நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட இடமும் முதுகு நடு முதுகு சம்பந்தப்பட்ட இடத்திலும் பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தியாகும். தொழில் அபிவிருத்தி மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குருமார்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி கிடைக்கும். வருமானம் நீங்கள் நினச்சா மாதிரி கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். ஆனால் உங்களுடைய உடல் பிரச்சனைகள் நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும். அப்பா கிட்டக்கேந்து மிகுந்த நல்ல ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியது உங்களுடைய திறமை. நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். இல்லை அவங்க சொல்கிறது கொஞ்சம் உங்களை விட மேலதிகாரியாவோ உங்களை விட பெரியவங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுட்டு அதை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அட்லீஸ்ட் கேளுங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி தலையாட்டிட்டு வாங்க. அது உங்களுக்கு பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அற்புதமான மாதம். முதல்ல சொன்ன ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனத்தையும் கோபப்படாமல் நிதானமாக இந்த வேலைகளில் செஞ்சீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றிகளை குவிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.